அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வரலட்சுமியை பற்றியும், வரலட்சுமி விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும், வரலட்சுமி விரதம் எதனால் இந்த கதைகள் வந்தது அப்படின்றத பற்றியும், இந்த வரலட்சுமி நோன்புக்கான சுபிக்ஷமான வாழ்க்கை எப்படி கிடைக்குது, அனைத்து வரங்களையும் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரலட்சுமி விரத பதிவு. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வரலட்சுமியை போற்றி அப்படின்னு மூணு முறை தெரிவிங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நன்மையை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களால பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மகாலட்சுமி விரதம், அஷ்டலட்சுமி விரதம் அப்படின்னு பல பெயர்களோடு அழைக்கப்பட்டாலையும் வரலட்சுமி விரதம் மிகவும் சுபிக்ஷமான ஒரு விரதம். ஸ்வர்ண லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ண மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரதத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க தான் மகாலட்சுமி. மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை யார் வேணாலையும் அனுஷ்டிக்கலாம். ஆண்கள், பெண்கள், கல்யாண மாணவர்கள், ஆகாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். திருமணம் ஆன பெண்கள் இந்த நாட்களில் விரதம் இருந்து மகாலட்சுமி பூஜை செய்கிறது வழக்கமான ஒன்றாக இருக்குது. இந்த மாதிரி திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்றதுனால அவங்க எப்பொழுதுமே தீர்க்க சுமங்கலியான பாக்கியம் கிடைக்கும், நிலையான ஒரு செல்வம் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வர மகாலட்சுமி விரதம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இந்த நாட்களில் மகாலட்சுமி வழிபட வேண்டிய வரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான வரங்களையும் இந்த நாட்களில் நம்ம கேட்டோம் அப்படின்னா பெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மகாலட்சுமி விரதம். அஷ்டலட்சுமிகளையும் இந்த நாளில் வழிபட்டோம் அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியுமா? வரம் தரக்கூடிய லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தான் அவரை வரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் அழைக்கிறாங்க. இந்த வரலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்கிறதுனால வீட்டில் எப்பொழுதுமே செல்வ வளம் நிலைத்தது. அம்பிகை அப்படி இல்லைன்னா பெண் தெய்வத்தை வழிபட்டு அவரோட அருளை பெறத்துக்கு கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதத்தில் ஒன்று தான் வரலட்சுமி விரதம். பொதுவாகவே அம்பிகை அம்மன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வழிபாட்டிற்கு உரிய விரத நாட்கள், விரத மாதங்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஆடி மாதம் தான். ஆடி மாதத்தில் தான் அனைத்து தெய்வத்தையும் வழிபட்டோம் அப்படின்னா நிறைய பலன்கள் கிடைக்குமா? ஆனா வரலட்சுமி விரதம் மட்டும் ஆவணி மாதத்துல வடற்பழையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இந்த விரதத்தை கொண்டாடுறது வழக்கமான ஒன்னா வச்சிருக்காங்க. இது வந்து தென்னிந்தியாவில் இது வரலட்சுமி விரதம் அப்படின்னு பெயரிட்டாலும் வட இந்தியாவில் மகாலட்சுமி விரதம் அப்படின்னு பெயர் கொண்டாடப்படுது. இந்த பெயரில் கொண்டாடப்பட்டாலையும் விரதங்களை மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே ஒன்று தான். வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க இரு விதமாக சொல்வது உண்டு. அதாவது வரங்களை தரும் தேவி அப்படின்னும், லட்சுமி தேவி அப்படின்னும், லட்சுமி தேவியை வழிபடக்கூடிய நாள் அப்படின்னும், லட்சுமி வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய இவர்கள் மூலமாக வரங்களை பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. வரலட்சுமி அப்படின்னு சொல்கிறவங்க செல்வ வளம், தைரியம், ஞானம், குழந்தை வரம் உள்ளிட்ட வரங்களை அருள்பவள் அப்படின்னும், இந்த நாட்களில் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்கிறவங்க எல்லோருக்குமே நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புராணங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை சிவனும் பார்வதியும் பரமபதம் விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. இதில் சிவபெருமான் வெற்றி பெற்றார் அப்படின்னும், ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத பார்வதி தேவி சித்திரமணியை அழைத்து இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லும்படி கேட்டிருக்கிறாரு. சித்திரமணியும் சிவபெருமானே வெற்றி பெற்றதாக தெரிவிச்சிருக்காங்க. இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி சித்திரமணியை தொழு நோயால் பாதிக்கும்படி சாபம் அளித்துறாங்க. அதன் பிறகு பார்வதியை சமாதானம் செய்யறதுக்காக சிவபெருமான் உண்மையை உரைய வைத்திருக்கிறார். சித்திரமணி மீது இரக்கம் கொண்ட பார்வதி இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றியும், இந்த விரதம் கடைபிடித்தீங்க அப்படின்னா சாபத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றியும் ஒரு அருள் பாலிச்சிருக்கிறாங்க. சித்திரமணியும் வரலட்சுமி விரதம் இருந்து சாப விமோச்சனம் பெற்றார் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமா நமக்கு எல்லோருக்குமே புரிஞ்சிருக்கும். மற்றொரு புராண கதைகள் படி பார்த்தோம் அப்படின்னா தன்னோட தீவிர பக்தையா இருக்கக்கூடிய, பரம ஏழையனா இருக்கக்கூடிய சாருமதியின் கனவுல காட்சி கொடுத்த லட்சுமி தேவி வரலட்சுமி விரதம் இருக்கும்படி தெரிவிச்சிருக்கிறாங்க. அவளும் கிராமத்தில் உள்ள சில பெண்களையோடு சேர்ந்து வரலட்சுமி விரதம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவும் எடுத்திருக்கிறாங்க. அதன் பலனாக அவங்க வீட்டில் வறுமை நீங்கி செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை கிடைத்தது அப்படின்னும், இந்த சாருமதி இந்த செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க பெற்றது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி நிலையாக அவங்க வீட்டில் குடிக்கொண்டிருந்தாங்க அப்படின்னும் இந்த சாருமதி நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாருமதியின் மூலமாக மிகப்பெரிய பெண்கள் எல்லோருமே நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது அப்படின்னும், அன்று துவங்கி ஆண்டுதோறும் இந்த நாட்களில் வரலட்சுமி விரதம் இருந்து வழக்கமாக வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறது வழக்கமான ஒன்றாகவும் இருந்திருக்குது. பாவிஷ்ய புராணத்தின்படி மகாபாரத்தில் சூதாட்டத்தில் நாடு உள்ளிட்ட அனைத்தையும் இழந்த பாண்டவர்கள், இந்த பாண்டவர்களில் மூத்தவராக இருக்கக்கூடிய தர்மனிடம் வரலட்சுமி விரதம் இருக்கும்படி கிருஷ்ணர் வந்து அறிவுறுத்தியிருக்கிறாரு.
அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்ட தருமரும் தொடர்ந்து வரலட்சுமி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடித்திருக்கிறாங்க. இதனால் இழந்த தன்னோட நாடு உள்ளிட்ட அனைத்தையும் அவர் திரும்ப பெற்றதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியம், அவங்க வீட்டில் நிலையான ஒரு ஐஸ்வர்யம், செல்வ வளம் எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தீமைகள் அனைத்தும் நீங்கி குடும்பம் செழிக்கும் அப்படின்னும், தொழில் முடக்கம் பண பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மன அமைதி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த நாட்களில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய பலன்களும் நம்ம நினைத்த ஒரு வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு உண்மை. வரலட்சுமி விரதம் லட்சுமி தேவியை வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுறதுனால வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு அமைதியும் நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் அனைத்துமே தெளிவாகவும் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு செழிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நிலையான ஒரு நிதி ஆசீர்வாதமும் கிடைக்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற பிற பகுதிகளில் உள்ள திருமணமான பெண்கள் இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க. வரலட்சுமி பூஜை தேதி அன்றைக்கு இந்தியாவில் இந்து நாள்காட்டியாக சொல்லக்கூடிய பஞ்சாங்க நேரத்தை அடிப்படையாக கொண்டது. அதன்படி இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் 2023ஆம் தேதி ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொண்டாடுகிறது சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. செல்வம் மற்றும் செழிப்புக்காக தெய்வமாக இருக்கக்கூடிய லட்சுமி தேவி அன்று கண்டிப்பாக வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறலாம். வரலட்சுமி என்றால் வரம் தரக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறதுனால அன்றைய நாட்களில் எந்த விதமான வரங்களையும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இத்தனை சிறப்புடைய இந்த வரலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு உணவுகளை நைவேத்தியமாக வச்சு படைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நைவேத்தியத்தை படைச்சு மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது பலன்கள் நமக்கு சிறப்பாகவே கிடைக்குமா. இந்த வரலட்சுமிக்கு ரொம்பவும் பிடித்தமான பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ மட்டும் இல்லாமல் வரலட்சுமிக்கு தேங்காயில் கவசம் வச்சு வரலட்சுமியோட முகத்தை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் வல்ல செல்வத்தையும் பெறலாம். இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம என்ன மாதிரி நைவேத்தியம் வச்சு படைக்கலாம் அப்படின்னா, இனிப்பு வகைகளை நம்ம எதை வச்சு படைச்சாலையும் கண்டிப்பாக லட்சுமி தேவி நமக்கு இனிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களால் கேசரி செய்ய முடிஞ்சதுன்னா கூட நம்ம வரலட்சுமி தேவிக்கு கேசரி வைத்து நம்ம வணங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுண்டல் கூட நீங்கள் படைக்கலாம். எந்த படைச்சாலையும் மன நிறைவோடு நீங்கள் படைக்கணும். அதே மாதிரி வரலட்சுமி விரதம் அன்றைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 பெண்கள் அப்படின்னா 3 பெண்கள் யாராவது ஒருத்தரை ஒற்றை படையில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கணும். இந்த அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கும்போது இந்த அம்மனுக்குரிய ஆரத்தி பாடல்களை பாடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்கள் அதே மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆரத்தி எடுக்கிறது நம்ம வீட்டில் மட்டும் எடுக்கிறதுனால நமக்கு மட்டும் புண்ணியமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ஆரத்தி எடுக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பாக புண்ணியம். இந்த என்னோட வீட்டில் செய்யலை ஆனால் அவங்களோட வீட்டில் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாரோட வீட்டில் இருந்து செஞ்சாலையும் இந்த அம்மனுக்கு உங்கள் கைகளால் நீங்கள் செய்யறதுனால கண்டிப்பாக பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். இது உங்கள் வீட்டிலேயே இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பலன்கள் உங்கள் கையால் கிடைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வரலட்சுமி விரதத்தை திருமணம் ஆகாத பெண்களும் கடைபிடிக்கலாம். திருமணம் ஆகாத பெண்கள் எனக்கு நல்ல ஒரு கணவன் வேண்டும், எனக்கு இந்த மாதிரி அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே என்ன ஒரு வேண்டுதலை வச்சுட்டு கூட இந்த மாதிரி விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய நாள் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த தேவி உங்களுக்கு கண்டிப்பாக மனம் குளிர்ந்து நல்ல அசி புரிவாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்களுக்கு உங்கள் கையால் ஏதாவது துணியோ ஏதாவது ஒரு மங்களம் வாய்ந்த பொருட்களை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சுபிக்ஷம் பலன்கள் கிடைக்கும். அந்த குழந்தைகளுக்கும் விரைவில் திருமணம் ஆகும் பொழுது உங்களுக்கு பலன்கள் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சௌபாக்கியத்தை மட்டும் அருளக்கூடிய விரதம் அப்படிங்கிறதுனால இந்த விரதத்தை நீங்கள் யார் வேணாலையும் கடைபிடிக்கலாம். வரலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க, தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ஒரு நல்ல முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்க எல்லோருமே இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செய்கிற விஷயங்கள் செய்கிற தொழில்கள் அனைத்துமே லாபத்திற்கு மேல் லாபத்தை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி எப்பொழுதும் நிலையாக ஐஸ்வர்யத்தோடு உங்கள் வீட்லேயும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் வந்து குடிக்கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு உண்மை. ஆச்சாரிய பெருமக்கள் சொன்ன மகத்துவமான ஒரு உண்மை. இந்த உண்மை தெரிஞ்ச எல்லோருமே இன்றைக்கும் கூட நிறைய விதமே சூட்சமும்
சூற்றமாக மகாலட்சுமி விரதத்தை மேற்கொண்டுட்ருக்கிறாங்க. இந்த மகாலட்சுமி விரதத்தை சூற்றமாக மேற்கொள்ளாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதன் மூலமாக கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி விரதம் உங்களுக்கு ரொம்பவும் கோடி கோடியாக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம். கேட்ட வரங்களை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னாலே மகாலட்சுமி விரதம். இந்த மகாலட்சுமி விரதம் மேற்கொள்கிற ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக நல்ல ஒரு அமைதியும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையும் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ப முடியாத ஒரு உண்மை. இந்த மகாலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கிற எல்லோரோட வீட்லேயும் பாருங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் அவங்க வீட்டில் நல்ல ஒரு அதிர்வலைகளும் இருக்கிறத நம்மளால் நல்லாவே உணர முடியும். இந்த மகாலட்சுமி விரதத்தை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓ மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு மூணு முறை தெரிவிங்க. கண்டிப்பாக இதன் மூலமாக ஒரு சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த மகாலட்சுமி விரத பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.